அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு கலங்கி திகைத்து போய் இருக்கிறீர்களா? அல்லது துக்கமான வேதனையான செய்திகளை கேட்டு எதிர்காலத்தை குறித்து பயந்து இருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை பலப்படுத்தும்படி, பயத்திலிருந்து விடுதலை பெறும்படிக்கு உங்களோடு கூட இந்த வேத வசனங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை நான் சொல்லும் போது நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள். நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே ஒரு புது பலனையும் நம்பிக்கையும் உண்டு பண்ணும். முதலாவது வசனம் ஏசாயா 41:13 வசனத்திலே கர்த்தர் இப்படி உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். இரண்டாவது வசனம் யோவான் 14:27 வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதிலே இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறாராம், பெற்றுக்கொள்ளுங்கள். அதனால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புவதாக. அதன் மூலம் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அடுத்த வசனம் யோசுவா 1:9 உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், திகையாதே, கலங்காதே. ஆம், திகைக்காதீர்கள், கலங்காதிருங்கள். ஏன்? உன் தேவனாகிய கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் அவர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் போகும் இடமெல்லாம் அவர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். இறுதியாக தேவ பிள்ளைகளே, இதுதான் உங்கள் உள்ளத்திலே மிகுந்த ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும்படியாக இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன வார்த்தை? யோவேல் 21:21 கர்த்தர் நம்மை உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே. ஆம் பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆம், மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏன்? கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்விலும் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய மாநிலத்திலும் பட்டணத்திலும் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா! ஏசாயா 60:60 கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் நிச்சயமாய் முடிந்து போகும். அல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அதனால் இப்பொழுது கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், கர்த்தருக்குள் திடன் கொள்ளுங்கள். ஏனெனில் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.